பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இயேசு எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நம்முடைய தேசத்தை, நம்முடைய மக்களை நேசித்து இந்த இயேசு என்கிற இனிமையான நாமத்தை அறிந்து கொண்டாதான் அவங்க ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி மிஷினரிகளை அனுப்பி சுவிசேஷம் என்கிற அந்த இயேசுவை நமக்கு அறிவிக்கும்படி அவர் தேவ மனிதர்களை அனுப்பினார். நம்முடைய தேசத்தில் முதலாவது வந்தது கத்தோலிக்க மிஷினரிகள். அதில் ஃப்ரான்சிஸ் சேவியர் என்கிற ஒரு மிஷினரி இயேசுவை இந்திய மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார். ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர். 1542 அவர் இந்த மணப்பாடு இந்த இடத்துல வந்து 2 வருஷம் இந்த குகையிலேயே தங்கியிருந்து இந்த கடற்கரை கிராம மக்களுக்கெல்லாம் இயேசுவை அறிவித்திருக்கிறார். அதனால தான் இயேசு என்கிற நாமத்தை இந்த மக்கள் அறிந்து கொண்டார்கள். இந்த ஒரு குகை இங்கே தான் 2 வருஷம் தங்கியிருந்திருக்கிறார் என்பதாக சொல்லப்படுகிறது. அவர் கடைசியில் சீனா தேசத்திற்கு போய் அங்கும் இயேசுவை அறிவித்து அங்கே மரணம் அடைந்திருக்கிறார். யோவான் 14:23 ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான். இயேசு மேலே நீங்கள் அன்பாக இருக்கீங்களா? அப்போ வசனத்தை கை கொள்ளணும். எதுக்கு மிஷினரிகள் இங்கே வந்தாங்க? நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்ற வேத வசனத்தினால தான் அவங்க இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தான் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தார்கள். நம்ம அதை செய்கிறோமா? அப்போ ஆண்டவரை நேசிக்கிறோன்னு சொல்கிறவங்க வசனத்தை கை கொள்ளணும், வசனத்தின்படி வாழணும், வசனத்தில் சொல்லப்பட்டதை நம்ம செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மக்களுக்காவது சுவிசேஷம் சொல்லுங்கள். எங்கோ ஸ்பெயின் தேசத்திலிருந்து நம்முடைய மக்களுக்கு இயேசு என்கிற நல்ல வார்த்தையை அறிவிக்கணும், நற்செய்தியை சொல்லணும்னு வந்தாங்களே. எத்தனை ப்ராட்டஸ்ட் மிஷினரிகள் வந்தாங்க. சீகன்பால்க் மிஷினரி வந்தாங்க, ராக்லேண்ட் மிஷினரி வந்தாங்க, அப்புறம் ரேமியஸ் மிஷினரி வந்தாங்க. எவ்வளோ பேர் தியாகத்தோடு வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தாங்க. எதனால்? வேத வசனம் சொல்லுது, உலகம் எங்கே போங்க சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு. நம்மளால் முடிந்தது உங்கள் தெருவில், உங்கள் கிராமத்தில், பக்கத்து ஊர்களில், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்காவது இயேசுவை சொல்லணும்ல. அப்போ தான் இயேசு உண்மையாக நேசிக்கிறேன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் உம்முடைய வசனத்தை கை கொள்ளுவேன், உம்முடைய வசனத்தின்படி நடப்பேன்னு ஒப்பு கொடுங்க. தகப்பனே, நாங்களும் நேசிக்கிறோம், உம்முடைய வசனத்தை கீழ்ப்படிந்து நடக்கவும் உம்முடைய வசனத்தின்படி வாழவும் அர்ப்பணிக்கிறோம். நீ கொடுத்த பிரதான கட்டளையை நிறைவேற்ற எங்கள் மத்தியில் வந்த மிஷனரிமார்களுக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் எங்கள் பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இந்த இயேசுவை அறிவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.